கிறிஸ்துக்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு வர்றார் முதல் பஸ்கா பண்டிகைக்கு நல்ல அந்த ஒரு வரிசைப்படி பாருங்க ஒரு ஒரு வரிசை பிரகாரம் பாருங்க யோவான் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல முதலாவது அதிசயத்தை பண்றாரு பதிமூணாவது வசனத்துல ஊழிய ஆரம்பிச்ச பிறகு முதல் முதலா எரிசலையும் போறாரு முதலாவது அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன தேவாலயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய காரியம் அதற்கு பின்பு அங்கு நிறைய என்ன பண்றாரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் பண்ணுறாரு யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் இதை பார்த்து நிக்கதேமு வருகிறான் அடுத்து இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அங்கிருந்து கிளம்பி யூதேயாவுக்கு போய் அங்கு ஒரு சிலருக்கு அவருடைய சீச்சர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கறத பார்க்குறோம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இங்கே மூணாவது அதிகாரம் யோவான் மூணு இருபத்தி என்ன பார்க்குறோம் யோவான் ஸ்நானகன் வந்து சிறைச்சாலைக்குள்ளே போக போகிறத பார்க்குறோம் அப்ப முதலாவது வந்து நடக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் முதலாவது வாரத்துல ஆண்டவருடைய ஊழியத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்னன்றதை பார்க்குறோம் இப்போ இங்க வந்து ஆண்டவர் வந்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணுவது அப்படின்னு சொல்றது இது முதல் முறை ஏன்னா ரெண்டாவது முறை எங்கே பார்க்குறோம் மத்திய இருபத்தி ஓராவது அதிகாரம் மார்க் பதினோராவது அதிகாரத்தில் பார்க்குறோம் பின்பு கடைசி அவருடைய கடைசி வாரத்தில் லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்தில் மறுபடியும் அவர் சுத்தம் பண்ணுறத பார்க்குறோம் அதாவது ஆண்டவருக்கு வந்து தன்னுடைய ஆலயம் ஜப வீடாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு மாறுபாடான கருத்தே கிடையாது ஆனால் இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு அப்படின்னு இங்கே தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க நீங்கள் ஆங்கில வேதாகம பார்த்தீங்கன்னா தேவார் டூயிங் பிஸ்னஸ் அதாவது தேவனுடைய ஆலயத்துல வியாபாரம் பண்ணுகிறவர்களாய் இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு நிறைய சபை ஞாபகம் வரும் ஏன்னா இவங்க அங்கே வியாபாரம் பார்க்குறாங்க இவங்க இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு அருமையானவர்களே நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்களா இல்லை வியாபாரமாய் செய்கிறவர்களாய் இருக்கிறீங்களா இந்த நாள் இந்த வசனத்தை பாருங்க இந்த வசனத்து முடாரம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது என்னவா போயிடுச்சு தொழில் செய்வது போல ஒரு பிசினஸாக ஒரு வியாபாரமாக மாற்றி விட்டார்கள் இன்றைக்கு நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க என்ன விற்கிறான் ஏதாவது துணியை விற்கிறான் கேட்டால் ஹேண்ட் கர்ச்சி வைப்புங்கிறான் இல்லை ப்ரேயர் சாளுங்கிறான் ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஜப என்ன விற்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஜபத்தையே வியாபாரமாக மாற்றிட்டாங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ஜபம் பண்ணுறோம் நாங்க வந்து ஒரு மண்டபம் கட்டி வச்சிருக்கோம் இல்லை நாங்க வந்து கோபுரம் கட்டி வச்சிருக்கோம் எங்க கோபுரத்துல வந்து ஜபம் பண்ணுங்க எங்க மண்டபத்துல வச்சு ஜபம் பண்ணுங்க ஏன் உங்கள் உங்களை வந்து உங்க வீட்டில் எங்கேயாவது வந்து இந்த மாதிரி கோபுரத்துல மண்டபத்துல இல்ல தான் வந்து ஜபம் பண்ணுன்னு எங்கேயாவது வசனம் இருக்கா உன் உன் வீட்டு நீ யாருக்கும் தெரியாம முழங்கால் படிக்கிட்டு உபவாசி ஜெபம் பண்ணுன்னு வேணா வசனத்தில் இருக்குது ஆனா இந்த நாள்ல என்ன ஆகிப்போச்சு எல்லாம் காசு எல்லாம் காசுக்காக வியாபாரத்திற்காக செய்யக்கூடியதை பார்க்குறோம் தயவு செய்து புரிஞ்சு இன்றைக்கு அநேக நேரங்களில் தேவனுடைய நாமத்தை கொண்டு ஜபம் என்கிற வியாபாரத்தை செய்கிறவர்கள் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டாங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அன்பான தேவன் கனிவான தேவன் இரக்கமான தேவன்ற போலதான் இருக்கும் ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கான தயவு செய்து சிந்திச்சு பாருங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து அமெரிக்கா தேசத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு நான் உங்களுக்கு ஒரு பரிசுத்த சோப்பு விற்கிறேன்னு எது பரிசுத்த சோப்பா ஹோலி சோப் இருபத்தஞ்சு டாலர் கொடுத்து அந்த சோப்பு வாங்கினீங்கன்னா சோப்பு வாங்கி கையை கழுவுனீங்கன்னா உங்கள் கைகள் பரிசுத்தமாயிருமா உடனே அந்த பரிசுத்த கைகளை வச்சு ஒரு நூறு டாலரோ இல்லை ஒரு செக்குக்கோ நீங்கள் எழுதி அவருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாயிருமா என்ன ஒரு மதியனம் பாத்தீங்களா அப்படியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது ஆனா உங்க அறியாமலே நீங்க இன்னொரு ஜபக்கூட்டத்துக்கு போய் காணிக்க போட்டு வரீங்களா இல்ல ஒரு கோபுரத்துக்கு ஃபோன் பண்ணி ஜபம் பண்ணுறது சொல்லி காசு கொடுக்குறீங்களா இல்ல மண்டபத்துக்கு போறீங்களா இல்ல ஒரு ஆலயத்துக்கு போறீங்களா இல்ல ஒரு ஊழியக்காரர்கிட்ட போறீங்களா காணிக்க கொடுக்கணும் அவர் ஜபம் பண்ணா காணிக்க கொடுக்கணும் இவர் ஜபம் பண்ணா காணிக்க கொடுக்கணும்னு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே நான் முழங்கால் போட்டு ஜபிக்கணும் நான் ஆண்டவரோட பேசணும் என்றா நேரத்திலேயே என் ஜபம் பிரச்சனைன்னு போதில்ல எப்பொழுதுமே நான் வந்து முழங்கால் படிக்கிட்டு தேவனோடு ஜபிச்சு கொண்டு ஜேவனோடு பேசி கொண்டு இருக்க வேண்டுங்கிற என்ன வரலேன்னா நீங்க இன்னும் கிறிஸ்தவனா மாறலன்னு அர்த்தம் ஏன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க நல்லா பாருங்க தான் ஆண்டவருடைய ஆலயம் ஒன்னு குழந்தையார் ஆறு பத்தொன்பது இருபது தெளிவா சொல்லுது அப்போ நீங்க உங்களுடைய ஆலயத்தை சுத்தமா வச்சிருக்கிறீங்களா இல்ல பிசினஸ் பண்றீங்களா தயவு செய்து நன்றாக சிந்திச்சு பாருங்க எனக்கு அருமையானவர்களே அப்படி இருந்தா இன்றைக்கு ஒரு மாறுதல் உங்களுக்குள்ள உண்டாகட்டும் இதோ நான் காய் ஜபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இதுல யாராவது ஊழியக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களும் ஆண்டவரே இன்றைக்கு மனம் திரும்பட்டும் ஆண்டவரே தங்களுடைய ஊழியத்தை பணத்திற்காய் செய்யாதபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பணத்திற்காய் காரியங்களை செய்யாதபடி தேவ அன்பினால் ஏவப்பட்டு தேவனுடைய காரியங்களை செய்கிறவர்களாய் மாற எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இவர்கள் தங்களுடைய சரீரத்தையும் தங்களுடைய ஊழியங்களையும் தேவனுடைய ஜப வீடாய் மாற்றக்கூடியவர்களாய் இருக்கட்டும் அதனால் பிஸ்னஸ் பண்ணாதவங்களா அன்றுவரே வியாபாரம் செய்யாதவர்களாய் உம்முட உமக்கென்று பரிசுத்தமாய் வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்